தமிழ் தான். நான் ஒரு 25 வருஷமா 25. இப்போ காய்ச்சல் இங்கிலீஷ் தான் தம்பி, நான் நல்லா காய்ப்பேன், நல்ல இங்கே கனாலாக இருக்கிற நல்லா காய்ப்பேன். என்ன அது நினைக்கிறேன். ஐயோ நம்பிட்டான்டா பாவி. பட் நல்லா இங்கிலீஷில் பேசினா தான் புரியாது, இப்போ தமிழில் பேசினாலும் புரிய மாட்டேங்குது. சூப்பர். ஹலோ ஹலோ அண்ணா வணக்கம், நான் சிங்கம் கதைக்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா என்ன? ஆ சிங்கம் விளங்கல யாருன்றீங்க? ஒரு மாதத்துக்கு முன்னம் உங்கள்கிட்ட ஒரு கடிதத்தை வாசிக்க கேட்டேன். போடுவான் தம்பியோ? இப்போ ஞாபகம் வருதோ, நான் கண்டிருக்கேன் தம்பி, அங்கே ஒருக்கா நான் கடையமன் ஒன்று என்ன வாசிக்க எங்கே பின்பக்கத்தை பார்க்க இங்கே ஊரில் நிற்கிற மாதிரி தெரியுது தம்பி. அப்போ என்ன புதினம், புதினத்தை சொல்லு, கடையமன் வாசிக்கணுமா? ஐயோ வேண்டாம், உங்கள்கிட்ட நான் கடிதம் வாசிச்சேன், எனக்கு வேண்டாம். நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, என்ற வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கினீங்க. நான் நீங்கள் சொன்னது புல, அவங்க எனக்கு ரிஜெக்ட் எழுதி தந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க உனக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிட்டேன். ஐயோ ஐயோ தம்பி, அது எனக்கு விளங்கையில் தம்பி, நீ என்ன சொல்கிற? நான் வாய்ச்ச கடையத்தில் எனக்கு கிடந்த, நீ எந்த கடிதத்தை காட்டுறது தெரியல தம்பி. நான் வாய்ச்ச கடையத்தில் உனக்கு பாஸ்போர்ட்னா கிடந்த அப்போ நான் என்ன செய்கிறது? இப்போ நானே கடிதங்கள் வாசிக்கிறீங்களே அப்போ நான் என்ன, நானே இப்போ ஒழிச்சு தான் திரிகிறேன். கனவேருக்கு இப்படி வாய்ச்சி எனக்கு ஒரு சிக்கல்லாம் இல்லைன்னு இல்லை. அப்போ இப்போ என்ன உன்னை பிடிச்சி ஊருக்கு அனுப்பி போட்டாங்களே அப்போ? நீ தமிழ் இங்கிலீஷ் அதெல்லாம் போட்டு தம்பி, நொங்கு என்ன விலை போகுது இப்போ? நொங்கு இப்போ உனக்கு நொங்குட விலங்கு இருக்குது. இப்போ நானே நொந்து போய் கிடக்குறேன், வேணா டெலிஃபோனு. இதெல்லாம் சகசமப்பா, ஒரு நல்லவனுண்டா 1000 பேர் பேசத்தான் செய்வாங்க. இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி